ஃப்ராங்க்ளின்னு நான் ஃபோர் ஆர்ம்ஸாக மாறணும். அப்போ சரி, இப்போ மாற்றிட்டா போச்சு. நீ ஃப்ராங்க்ளின்னு நீ சொன்ன மாதிரியே நானும் ஃபோர் ஆர்ம்ஸாக மாறிட்டேன். என்னது இது, ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குது. நான் வெயிலுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் குத்தி கொடுத்தானுங்களா, வேற எதுனாவது கூல்ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணிட்டானுங்களான்னே தெரியலையே. ஒரு மாதிரி கிரிகிரினே வருதே, நடக்கவே முடியலையே. இப்போ எங்கே போகிறதுனே புரியலையே. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் போல இருக்குதே. முடியலையே. பார்க்குறவள நம்மளை ரோட்டை அளந்துட்டு போகிறான்ட்டு சொல்ல போகிறாங்களே. குடிகார பையன் சொன்னாலும் சொல்லுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. என்னது இது, ரோடு கூட கிராஸ் பண்ண முடியல. காரு கீரு வந்து அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம நிலைமை, அதோகதி தான். நம்ம ஆபனிட்டுக்ஸ் வேற சார்ஜ் இல்ல, சார்ஜ் இருந்திருந்தா கூட ஏதாவது ஏலியன்ன மாதிரி எப்படியாவது வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்ப நம்மளால வீட்டுக்கு போக முடியாது போலயே. பேசாம ஒண்ணு பண்ண வேண்டியதான், இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு பர்மிஷன் கேட்டு அங்க தங்கி இருந்துட்டு நாளைக்கு போக வேண்டியதா, வேற வழியே இல்ல. சீக்கிரம் மயக்க வரதுக்குள்ள எதனா வீட்டுக்குள்ளே கெட்டு போயிட வேண்டியதா. டேய், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லை ப்ரோ, நான் சொல்லாமல் தான் வந்தேன். வேணா நீங்கள் சொல்லிடுறீங்களா? உடா குடிகார பையல. அடே டேய், நம்மளை குடிகாரன்ட்டு டிக்ளரே பண்ணிட்டாங்களே. பேசாமல் இந்த வீட்டில் தட்டி ஹெல்ப் கேட்ட வேண்டியதான். ஹலோ எச்சூஸ்மி, யாருனாவது இருக்கீங்களா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் எனக்கு தலை சுத்துயிரும், கீழே விழுந்துருவேன் மயக்கம் போட்டு. ஹலோ, யாருனாவது இருக்கீங்களா? என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள்தா கேட்குற, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஏய் சின்சானே, டோரிமேனே, எவனோ வீட்டாண்ட நின்று கத்தின்னு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, இல்லை என்னான்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம் ஃப்ராங்க்ளினே, எவனோ வீட்டாண்ட வெளியே நின்று ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லினே இருக்கிறான். என்னன்னு போய் நம்ம பார்த்துட்டு வர்றது நல்லது தான். சீக்கிரமா ஃப்ராங்க்ளின் போவோம். சரி டோரிமேனே, சின்சானே வாங்கினாடே போய் பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் முடியல. ஏய் டோரிமேன், சின்சான் நாமண்டா, எவனோ நின்று வெளியே கத்தினே தான் இருக்கிறான். இரு, நம்ம கதவு திறந்து பார்ப்போம் யார் தான் இருக்கிறதுன்ட்டு. யாருப்பா தம்பி, நீ அப்போலேருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருந்தேன், அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம். உனக்கு என்ன ஹெல்ப்பு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற? ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜிகிர்தண்டா தூது ஜிகிர்தண்டா தூதுன்ட்டு ஒருத்தன் கொடுத்தான். நானும் வெயிலுக்கு எதமாக இருக்குமேன்ட்டு கொஞ்சம் குடித்தேன். குடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலை கிரிக்கிரின்னு சுற்றினே இருக்குது. எங்கே போய் விழுவேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இங்கேயே ஒரு நாள் தங்கின்னு தூங்கினு அப்படியே நான் ஓடினுவேன். என்ன சொல்கிறீங்க ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? டேய் சின்சானு, என்ன பண்ணுறது, ஹெல்ப் இல்லாமல் என்ன, நீயே சொல்லு. டேய் ஃப்ராங்க்ளின், என்னடா கேள்வி கேட்டுன்னு இருக்கிற, இவர் யார் தெரியுமா? இவர் தான்டா பென்டன்னு. இவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் இவர் எவ்வளோ பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதனால் இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. டேய் ஃப்ராங்க்ளின், நல்லா காதில் வாங்கிக்க, இவருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சரி சரி ப்ரோ, நீங்கள் வாங்க வாங்க உள்ளே வாங்க. டேய் சின்சானு, இவரால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியல, அதனால் இப்போ நீ என்ன பண்ணுற, இவரை கூட்டின்னு போய் கீழே இருக்கிற நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. பென்டன் ப்ரோ, கீழே தான் ரூம் இருக்குது, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணின்னு வா, உனக்கு ரூமை காட்டுறேன், அங்கேயே நீ படுத்து தூங்கிக்கலாம். யோ பென்டன், நீ என்னையா நின்று இவ்வளோ போதையில் இருக்கிற, என்ன தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் குடிச்சினியோ? சரி பரவாயில்ல பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரிவா, நீ அங்கே வந்து ரெஸ்ட் எடுவா. பென்டன், ரொம்ப ரொம்ப நன்றிடா. டே என்னால் முடியல, இப்போ நான் எங்கே போய் படுத்துக்கிறது? யோ பென்டன், அந்த தான் இருக்குதேயா, அந்த பெட்டில் போய் படுத்துக்கையா, யாரும் ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சின்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராங்க்ளின் டோரிமேன், உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஏய் ஃப்ராங்க்ளினே, வந்திருக்கிறது யார் தெரியுமா? பென்டன்ரா. பென்டன் கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அந்த ஆம்னிட்ரிக்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா வச்சுக்க, நம்மளும் ஏலியனா மாதிரி பல விஷயத்தை சாதிக்கலாம்டா. அதனால தான் பென்டனை நான் இங்கே தங்க சொன்னேன். ஃப்ராங்க்ளினு, அந்த பென்டன் பையன் தூங்கினதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற வாட்சியை கலட்டுறதுக்காக நானும் டோரிமனும் ட்ரை பண்ணி எவ்வளவோ இது பண்ணோம், ஆனால் அந்த வாட்ச் அவன் கையிலேருந்து வரவே இல்லை. அதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை ஃப்ராங்க்ளினு. அதுதான் இப்போ நீ போய் ட்ரை பண்ணிப்பார், வந்துச்சுன்னா நமக்கு செமலக்கு, எல்லோரும் ஏலியனா மாதிரி உலகத்தையே நம்ம ஆளலாம். என்னடா சொல்கிறீங்க, அந்த வாட்சில் அப்படி என்னதாண்டா இருக்குது? சரி சரி, நான் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், கையிலேருந்து கலட்ட முடியுதான்ட்டு. ஓ, இதுதான் அந்த ஆம்னிட்ரிக்ஸா? இல்லையே, பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, பரவாயில்லையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா அது, எவ்வளோ இழுத்தாலும் வரமாட்டேங்குது, இதை கலட்டுறது ரொம்ப கஷ்டம் போலையே, கலட்ட முடியாது போலையே இந்த ஆம்னிட்ரிக்ஸை. டேய் சின்சான் டோரிமேன், அவன் கையில் இருக்கிறது ஆம்னிட்ரிக்ஸ், அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்மளால் கலட்டிட முடியாது, அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்ளின் அப்படிலாம் இல்லை, நம்ம குருஜி இருக்கிறாரு, அவருக்கு பேசாமல் ஒரு ஃபோன் அடி, அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு. குருஜி, நான் ஃப்ராங்க்ளின் பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்கு பென்டன் ஒரு பையன் வந்திருக்கிறான், அந்த பையனோட கையில் ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது சாமியா. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆம்னிட்ரிக்ஸ், அது உங்களால் மட்டும்தான் அந்த சக்தியை வெளியெடுக்க முடியும், அதனால நீங்க நேரா இப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. இது ஆம்னிட்ரிக்ஸா? இரு ஃப்ராங்க்ளின், இன்னும் நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். என்ன இந்த பையன் ஃப்ராங்க்ளின் பென்டன்ங்கிறா ஆம்னிட்ரிக்ஸ்ங்கிறா என்னன்ட்டு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ராங்க்ளின் என்னமோ பென்டன்னு சொன்னா ஆம்னிட்ரிக்ஸ்ன்னு சொன்னா என்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் விளக்குறியா? ஆமாம் சாமி, எங்கள் வீட்டுக்கு பென்டன்னு ஒரு பையன் வந்திருக்கிறான், அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ்னு ஒரு வாட்ச் இருக்குது, அந்த வாட்சை வச்சு அவன் என்ன ஏலியனாக வேணாலும் அவனால் மாற முடியும், அந்தளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குது. எங்களுக்கு அந்த வாட்ச் வேணும் சாமி, அதுக்காக தான் நான் உங்களோட ஹெல்ப்பை கேட்டு கூப்பிட்டுருக்கிறேன்.
ஃப்ராங்க்லின், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடா. அவனோட வாட்சை வச்சு நீங்கள் என்னடா பண்ண போறீங்க? எதுக்குடா என்ன போய் அதை எடுத்துத்தர சொல்றீங்க? குருஜி, எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறோம். நீங்கள் எவ்வளவோ எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, இதே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்களே. சரி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் அவனோட கையில இருந்து அந்த வாட்சை கழட்ட முடியுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. அந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற பவர் எல்லாம் அவனோட கையில் இருக்கிறதுல ஒரு வாட்சு, அந்த டப்பி வாட்சுக்கு மாற்றி விட்டுறேன். டோரிமேனை விட்டா முத்தம் கொடுத்துருவ போல இருக்குது. கொஞ்சம் தள்ளி நின்ற மந்திரம் போட்டுருக்கிற நிலை, டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா. எவனும் அம்மி, நான் பின்னாடி வந்துட்டேன். ஓப் கிரீப் ஜூப் ஜாப் ஜிம்பளக்கடி ஜிப்பளக்கடி பப்பா உப்பளக்கடி குப்பளக்கடி ஜப்பா. பிராங்க்லினே, நான் சொன்ன மாதிரியே அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற பவர் எல்லாம் உன்னோட டப்பி வச்சுக்கு மாற்றி விட்டேன். ஆனால் நீ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, பிராங்க்லினு, நீ யாரை ஏலியனாக மாற்றணும்னு நினைக்கிறியோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு, நீ எந்த ஏலியனாக அவங்க மாறணும்னு நினைக்கிறியோ அந்த ஏலியன் பேரை மட்டும் ஒரு தாட்டி சொன்னால் போதும், அவங்க ஏலியனாக மாறிடுவாங்க. சாமி, இது உண்மையா? நான் வேணால் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கவா? பிராங்க்லின், இது உண்மைதான். அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற மொத்த பவரும் இப்போ உன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நீ மனசில் நினைக்கிற மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாம் சாமி, உண்மைதான். உங்களை மனசில் நினச்சிட்டு ஃபோர் ஆம்ஸ்னு சொன்னேன், நீங்கள் ஃபோர் ஆம்ஸாக மாறிட்டீங்க. அட பாவி ஃப்ராங்க்லினு, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன வச்சே டெஸ்ட் பண்ணிட்டுருக்கியாடாடே. ஒழுங்கே என்ன பழையபடி மாத்துறாடே ஃப்ராங்க்லினு. சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். அடே டேய் பாவிங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் என்னையவே மாற்றிட்டீங்களாடா. இருங்கடா, முதல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம நேராக ஓடிடணும் நம்ம இடத்துக்கு. டேய் ஃப்ராங்க்லினு, எங்களை எதுக்குடா இங்கே வர சொல்லியிருக்கிறேன்? ஏய் மோட்டு பொட்லு, எனக்கு ஒரு பயங்கரமான சக்தி ஒன்று கிடச்சிருக்குதுடா. அதை இன்னைக்கு உங்கள் எல்லாத்துமே டெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தான் உங்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். ஏய் ஃப்ராங்க்லினு, அப்படி என்ன தான் உனக்கு சக்தி கிடச்சிருக்குது? டேய், உங்கள் எல்லாத்துக்கும் பென்டன் தெரியுமில, அந்த பென்டன் கையில் இருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ் வாட்சோட பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ என்ன ஏலியனாக வேணாலும் மாறலாம். என்ன ஏலியனாக மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏலியனாக மாறுறதுக்கு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஏலியன் பேரை சொன்னால் மாறிடலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம யார் வேணால் அந்த ஏலியனாக மாறலாம். அதுக்கு என்னோட ஹெல்ப் இருந்தால் தான் உங்களால் அந்த ஏலி நான் மாற முடியும். சின்சனே, இப்போ நீ என்ன ஏலி நான் மாறணும்? ஃப்ராங்க்லின், நான் ஃபோர் ஆம்ஸாக மாறணும். அப்போ சரி, இப்போ மாற்றிட்டா போச்சு. நீ ஃப்ராங்க்லினே, நீ சொன்ன மாதிரியே நானும் ஃபோர் ஆம்ஸாக மாறிட்டேன். இப்போ போய் என்னெல்லாம் பவர் இருக்குதுன்ட்டு நான் போய் பார்க்க போகிறேன் ஃப்ராங்க்லின். இப்போ போகிறேன், இங்கேருந்து ஜம்ப் பண்ண போகிறேன். அடேடி, என்னடா அது, இவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து நம்மளால் இவ்வளோ ஈஸியாக குதிக்க முடியுது. இனி யாரையாவது வம்பு கிழித்து பார்க்க வேண்டிதான். யாரை பிடிச்சி வம்பு கிழிக்கிறது? நம்மளால் வேகமாக ஓட முடியும்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோம்? சரி, நம்மளால் இந்த பைக்கை தூக்க முடியுதான்னு பார்ப்போம். தூக்கலாம் முடியுது. இதை வீசி பார்ப்போம், அந்த கார் மேலேயே வீசி பார்ப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடேடி, என்னடா அது, எல்லாம் நமக்கு பொம்மை காரு பொம்மை பைக்கு மாதிரி இருக்குது. இவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் தூக்கவும் முடியுது, ரொம்ப தூரம் வீச முடியுமோ? வீசி தான் பார்ப்போமே. ஆண்டாடே, என்னடா அது, இவ்வளோ தூரம் போகுது, நம்பவே முடியலையே. டேய் சின்சன், கடைசியில் நீயும் சூப்பர் ஹீரோ ஆயிட்டடா. இது ஃப்ராங்க்லின் பையன், நம்ம பண்ணுற அட்டகாசத்தை பார்த்து நம்மளை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாடே. ஃப்ராங்க்லினு, நான் தான்டா சின்சானே, எதுக்குடா அப்படி பயந்து ஓடின்னு இருக்கிற? ஏய் சின்சானே, இப்போ நீ சின்சானே இல்லைடா. என்ன ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். எதாக இருந்தாலும் நீ எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாஸ் பேங்க் கிட்ட வந்துடு. சரி சரி, பொழைச்சி போகிறான். அவன் நம்மளை பார்த்து பயந்துன்னு இருக்கிறான். நம்ம ஏதாவது பண்ணிடுவோன்ட்டு இவன் யார் அவன் குறுக்கால வந்து நிற்கிறது? டேய், என்னடா உனக்கு வேணும், போக வேண்டியதாடா. இல்லைடா, அவன் நானே உன்னை போக வைக்கிறேன். ஐயோ, என்னதுங்க இது, காரெல்லாம் பறந்துருச்சு. அச்சோ, எல்லாமே பறந்துருச்சு. இன்னும் ஒரு கார் கூட இல்லை. இது என்னடா பவர், வேற லெவலில் இருக்குது. காரெல்லாம் அப்படியே பறந்துருச்சு, நல்லாதான் இருக்குது. அடுத்து என்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். இப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்மளை எல்லோரும் பார்த்து பயந்து ஓடினு இருந்தானுங்க. என்னடா ஏன்டா இப்படி பார்த்து பயந்து ஓடினு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி கேட்டால், நீங்கள் என்னங்க நாலு கையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் போட்டு நான் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் துவைச்சின்னு அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே காய போட்டுன்னு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் நம்ம ஃபோராம்ஸ் எவ்வளோதான் வேகமாக ஓடுவார்ன்ட்டு பார்க்கறதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவு வேகமாக ஓடணும். பஸ்ஸெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. குறுக்கில் வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பறந்து அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஃபோராம்ஸ் அவ்வளோ வேகமாக ஓடுறாரு, வேற லெவல் பவர் தான் இருக்குது ஃபோராம்ஸ்ங்கிற ஏலியன்கிட்ட. அப்புறம் என்ன பவர் இருக்குதுன்ட்டு அப்புறம் நம்ம எங்கே போய் பார்ப்போம்? சரி, இந்த சைடு பாருங்கள், ஹைவே மாதிரி போகுது, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் வேறு என்ன பவர் இருக்குன்ட்டு. இது என்ன பவர்னு தெரியல கைஸ், என்னமோ ரோட்டில் நின்று கிளாப் பண்ணின்னு இருக்கிறான். அப்படி என்ன என்ன மெடலாக வாங்கிட்டு வரானுங்க அவனுங்களாம். ஆனால் என்ன, என்னடா அது, கிளாப் பண்ணால் அவங்க கண் வண்டியெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடுது, வேறு லெவல் போகிறதா இருக்குது. கிளாப் பண்ணோம்னா அப்படியே வண்டியெல்லாம் அப்படியே பின்னாடி போகுது பாருங்களேன், வேறு லெவல் பவர் அல்டிமேட்டில். அப்புறம் வேறு என்ன பவர் இருக்குது? ஏ என்னடா அது, பூமியிலேருந்து பாறாங்களை எடுத்து வீசலாம். ஐயோ, இது வேறு லெவலில் இருக்குது. ஓ, இப்படி எடுத்து இப்படியெல்லாம் வீசலாமா? பரவாயில்லையே, ஃபோர் ஆம்ஸ்கிற ஏலியன்கிட்ட பயங்கரமான பவர்ஸ் தான் இருக்குது. சரி, அதெல்லாம் ஓகே அப்படின்னு இந்த சைடு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் ஒன்று வந்துச்சு. அதையும் தூக்கி வீச முடியுமான்னு பார்த்தோம். அதையும் தூக்கி ஈஸியாக வீசிட்டான் ஃபோர் ஆம்ஸு. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபயர்
வண்டியை கூட தூக்க முடிஞ்சு அதை மட்டும் தன்னை தூக்கி எவ்வளோ தூரம் வீசுகிறான் அதுலேருந்தே தெரியுது இந்த ஃபோர் ஆர்ம்ஸ்ங்கிற ஏலியனுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்ட்டு. ஓகே அப்புறம் என்ன பண்ணுறான், அப்புறம் இந்த ஃபோர் ஆர்ம்ஸால் எவ்வளோ தூரம் தான் ஜம்ப் பண்ண முடியும்ன்ட்டு நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்துருவோம். அன்றைட்டே என்னடா அதை விட்டால் விண்வெளிக்கே போயிடுவான் போலையே, என்னது இவ்வளோ ஈஸியாக ஜம்ப் பண்ணுறான் இவ்வளோ தூரம், வேறு லெவலில் இருக்குது இந்த பவர் கூட ரெண்டு. என்னடா இது அந்த சைடு இருக்கிற வாட்டர் சைடு பில்டிங்கே தாண்டிடுச்சு அவ்வளோ வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணுறான், வேறு லெவலில் இருக்குது. டேய் டோரிமேன் இப்போ உன்னை என்ன எலியனா மாத்துறது? பிராங்க்ளின் என்ன அப்கிரேடா மாத்து. அப்கிரேடாவா? இப்போ பார் உன்னை அப்கிரேடா மாத்துறேன். அடே டே டே பிராங்க்ளின் என்னடா டோரிமேன் இருந்த நானே அப்கிரேடா மாறிட்டேன், இப்போ இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஃபஸ்ட்டு போடுவோம், ஏன்னா நம்ம இப்போ அப்கிரேடாக இருக்கிறோம், இங்கேருந்து குதிச்சாலாம் நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னடா நமக்கு பவர் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, இதுவரை நல்லா தான் போயிட்டுருக்குது, ஆனால் கீழே விழுந்தால் மூஞ்சி தெரிக்குமா பாய் தெரிக்குமா பல்லு தெரிக்குமான்னு தான் தெரியல, எதுவுமே தெரிக்கலாம், ஆனால் அடிவிட்டு ரத்தம் வந்திருக்குது அதுதான் ஏன்னு எனக்கு புரியல, பவர் வந்துச்சா வரலையா நமக்கு, என்னடா அது கீழே விழுந்து விழுந்து எழுந்திரிச்சுன்னு இருக்கிறோம். சரி இப்போ செக் பண்ணி பார்த்துற வேண்டிதான். அடேடே நம்ம தலையிலேருந்து புகை வருது, அடேடே நம்மளுக்கு பவர் இருக்குது போல், இவங்களை உள்ளே இழுக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னடா அது எவனுமே உள்ளே வர மாட்டேங்கிறானுங்க. ஹலோ மேடம் கொஞ்சம் நில்லுங்க வெயிட் பண்ணுங்கள். யோ பரவாயில்லையே இவனை இழுத்துருச்சு, அந்த மேடமே இழுத்து பார்ப்போம். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓடாதீங்க மேடம், என்னால் நான் இப்போ தான் பவரே டெஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன். ஐயோ பரவாயில்லையே ரெண்டு பேர்த்த உள்ளே இழுத்துக்குச்சு, பரவாயில்ல பவர் ஒர்க் அவுட் ஆகின்னு இருக்குது, இன்னும் என்னெல்லாம் பவர் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த காரை உள்ளே இழுக்க முடியுமா? அடே டே என்னடா இது எல்லா காரும் இப்படி உள்ளே வருது, இது என்னடா பவர் பயங்கரமாக இருக்குது அப்கிரேடுக்கு, அதுவும் இல்லாமல் இது என்னடா புதுசாக ஒரு பவர், காரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்குது அப்படியே அப்படியே பாருங்கள் மொத்தத்தையும் இழுத்துக்குது, இதுவும் புதுசாக தான் இருக்குது வேறு லெவல் பவராக இருக்குது காரில் அப்கிரேட். இதே இது என்னதுடா சூறாவளி மாதிரி சுற்றுது, அப்போ ஏதாவது வெஹிக்கிளை சுத்த முடியுமோ, இது என்னடா ஆப்போசிட் ஒன்று ஃபயர் ஆகி எரிஞ்சின்னு இருக்குது இதை சுத்த முடியுமான்னு சுற்றி பார்ப்போம். அடே இதுவும் சுற்றுது நல்ல ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது, ஆனால் ஏன் ஃபயர் மட்டும் அணைய மாட்டேங்குது, கடைசியில் வெஹிக்கிளே இல்லாமல் போயிடுச்சு, இது என்னடா அது வித்தியாசமான பவராக இருக்குது. அப்கிரேடு பாருங்க டிங்கி 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 நடந்து போயின்னு இருக்கிறான், ஆப்போசிட் ஒருத்த வந்து நிற்கிறான் அவனை சுற்றி பார்ப்போம். அடையே இது நல்லா தான் சுற்றுது, இது என்ன பவர்டா இது மிக்சியில் எதனையோ போட்டு அரைக்கிற மாதிரியே இருக்குது, பரவாயில்ல இந்த பவர் நல்லா தான் இருக்குது. ஓகே உங்களுக்கு அப்கிரேடோட பவர் பிடிச்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே இதுதான் அப்கிரேடோட பவர், இனி அடுத்து வேறு எதுனா ஏலினா மாதிரி அதுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குதுன்னு பார்ப்போம். டே பட்லு அடுத்து நீ என்ன ஏலினா மாறணும் சொல்லு, நான் அப்படியே மாற்றி விட்டுறேன். டே ஃப்ராங்க்ளின் எனக்கு டைமண்ட் ரேட்டாக மாறணும், அப்படியே மாற்றி விட்டுரு. சரி இப்போ மாற்றினா முடிஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் பட்லு, இந்தா மாற்றிட்டேன். டேய் ஃப்ராங்க்ளின் இப்போ இந்த டைமண்ட் நெட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்ட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன், அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவன் குறித்த மாதிரி நம்மளும் இங்கேருந்து ஒரு ஜம்பை போட வேண்டியதுதான், நம்மளுக்கு எதுவும் ஆகாது ஏன்னா நம்மளும் இப்போ சூப்பர் பவர் இருக்கிற சூப்பர் ஹீரோ மாதிரி தான், ஆனால் சூப்பர் ஹீரோ இல்லை நம்ம சூப்பர் ஏலியன் வச்சுக்கலாம். என்னடா அது இப்படி விழுந்துக்கின்னு இருக்கிறோம், பரவாயில்ல எப்படி விழுந்தாலும் சரி லைட்டாக அடிபட்டு லைட்டாக தான் ரத்தம் வந்துருக்குது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே மாஸ்க் பேங்கை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்த பார்த்து நம்மளை பார்த்து பதறி அடிச்சு ஓடினு இருந்தான், சரி அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு பவரை இறக்கி பார்த்தோம். இறக்கி பார்த்தா கையிலேருந்து என்னமோ ஆணி மாதிரி எல்லாம் சீடும் போச்சு, என்னன்னு தெரியல ஆணி மாதிரி போனோன்னே ஏன் மேலே போடுதோ அவன்லாம் போட்டுன்னு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் எடுக்க என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தா என்னமோ பூமியில் தட்டுறான், பார்த்தா கீழேருந்து அப்படியே மரம் மாதிரி வருது, எந்த வெஹிக்கிளுக்கு நேரம் வச்சு ஒரு தட்டு தட்டுமோ அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெடிச்சு அப்படியே செதறியுது. இந்த பவர் வேற லெவலில் தான் இருக்குது, இல்லை இந்த சைடு ஒரு கார் போகுது இது மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடே டே என்னடா அது இப்படி வெடிச்சு செதறது வேற லெவலில் இருக்குது இல்லை பவர். ஓகே உங்களுக்கு இந்த பவர் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டைமண்ட் எடுன்னு கமெண்ட் பண்ணி விட்டு லைக்கையும் பண்ணி விட்ருங்க. என்னடா அது அந்த காரத்துக்கு கார்காரன் தப்பிச்சுட்டேன் எப்படியோ, பரவாயில்ல இதே மாதிரி சின்ன வெஹிக்கிளே இது பண்ணிட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியாது, ஏதாவது ஒரு பெரிய வெஹிக்கிளா பெரிய வெஹிக்கிள் மாட்டிக்கிச்சு. அடே சொன்ன மாதிரியே பறந்துச்சு, அடுத்து பைக்கு பைக்கு பைக்கும் பறந்துருச்சு வேற லெவலில் இருக்குதுல்ல இந்த பவர். ஓகே இந்த பவர் பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. என்னடா அந்த கார் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வேனையும் பறக்க விட்ருவோம், நல்லா இருக்குது இந்த பவரை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே இதுதான் நம்மளோட டைமண்ட் எடுக்கிட்டே இருக்கிற பவர். டேய் மோட்டு அடுத்து ஒன்றே என்ன இல்லையா நான் மாற்றணும் சீக்கிரம் சொல்லி சொல்லு, டைம் இல்லை நம்மளுக்கு. ஃப்ராங்க்ளின் என்ன ஹீட் பிளாஸ்டாக மாற்றிடு. இந்த மாற்றிட்டா போச்சு. ஏய் ஃப்ராங்க்ளின் பரவாயில்லையே நானும் பென்டன் ஏலியனாக மாறிட்டேன். ஓகே இந்த ஹீட் பிளாஸ்டிக்கு என்னெல்லாம் பவர் இருக்குதுன்ட்டு நான் கீழே போய் செக் பண்ணி பார்த்துன்னு வந்துடுறேன். எப்படியோ ஒரு வழியாக பீச் சைடு வந்துடும், இங்கே தான் நம்ம பவரை செக் பண்ண முடியும் போல. சரி செக் பண்ணி பார்த்துருவோம். என்னடா அது வாயிலேருந்து இவ்வளோ ஃபயர் வருது, பரவாயில்லையே என்னது ஒரு தனியாயுமே எரிஞ்சு போயிட்டான். சரி பரவாயில்ல நம்ம சின்ன டெஸ்டிங்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி இங்கே யாரெல்லாம் இருக்கீங்கப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா, எந்தளவுக்கு ஃபயர் இதாகுதுன்னு செக் பண்ணணும்ல, தம்பி கொஞ்சம் நில்லு, என்னது இவனு எரிஞ்சு சாம்பலாயிருவான் போல, என்னடா அது எல்லாம் பதிலடிச்சு வர்றீங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா கேங்க நின்று பேசிகிட்டு இருந்தானுங்க. நம்மகிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் பவர்ன்ட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை தூக்கி போட்டு பார்த்தோம்னா எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டானுங்க. அவனுக்கு மட்டும் பிளாஸ்ட் ஆகல, பக்கத்தில் இருக்கிற எல்லா காருமே பிளாஸ்ட் ஆகிடுச்சு.
ஐயோ எல்லாரும் அனாமத்தான் இப்படி செத்து கிடக்குறானுங்களே. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ஜீவன் நின்றுச்சு. இங்கேயும் நம்ம போய் ஃபயரை கக்கி பார்க்கலாமேன்ட்டு கக்குனா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான் சோழியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ண வரையே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணால் அவ்வளோதான் எல்லோரும் பாடி ஆயிடுவானுங்க. நம்ம வாயிலேருந்து ஃபயர் வருது, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபயர் பால் வீச முடியுது. இது ரெண்டு, இந்த ரெண்டு பவர் நம்ம ஹீட் பிளாஸ்கிட்ட இருக்குது. அந்த நாலு பேரும் ஒரு ஒரு எலினா மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்துட்டானுங்க. இனி நம்ம ஒரு எலினா மாறுவோம், பேசாமல் எக்ஸலரேட்டாக மாறிடுவோம். அடிக்கடி சொன்னோடனே எக்ஸலரேட்டாக மாறிட்டோம், வேறு லெவலில் தான் இருக்குது. சரி, எக்ஸலரேட்டுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, எக்ஸலரேட்டு இவ்வளோ வேகமாக போகிறாரு, பரவாயில்ல. ஓ, இதனால தான் சொல்லுவாங்க எக்ஸலரேட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போவார்ன்ட்டு. பரவாயில்ல, இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக போகிறோம், இதுக்கு மேலே போக முடியுமோ? என்னடா அது, நம்ம இடித்தோன்னா எல்லோரும் விழுகிறானுங்க. ஓ, இவ்வளோ ஃபோர்ஸில் போய் இடித்தோம்னா விழுகாமல் என்ன செய்வானுங்க? என்னடா அது, நான் அடித்ததுக்கு அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி, எப்படியோ ஒன்று அடிச்சுக்குங்கப்பா. சரி, எக்ஸலர்ட்ட வேற என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீச் சைடு உள்ளே வந்தால் இங்கே ஒருத்த ஓடி நின்றான். அவனை பிடிச்சி இவன் எக்ஸலரேட்டை என்ன பண்ணான்னா மாற்று மாற்றுன்னு போட்டு மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அதுவும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்றுறான். சரியான அடி, என்ன அடி, அடிச்சிட அடியில் பையன் அப்படியே கதி கலங்கிட்டான். சரி, இனிமே எவனையும் அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஒருத்தர் நம்மளை கோமலின்னு சொல்லிட்டு வர்றான். அவனை நம்ம சும்மா விட முடியுமா? அதனால் நம்ம எக்ஸலரேட்டர் என்ன பண்ணாருன்னா அந்த மண்டையில் பிடிச்சி அடித்த அடியில் அந்த மண்டையனுக்கு அவனை மாதிரி இவனுக்கும் கதி கலங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடித்த அடியில் ஆள் ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்லிய முடிஞ்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன பவர் தான் இருக்குதுன்னு பார்த்தா மின்னல் வேகத்தில் போகிறான். முதல்ல ஏதாவது எத்தனோடு தான் போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு புயல் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன தெரியுதுன்னா எக்ஸலரேட்டு எங்கே போனாலும் காரில் போக வேண்டிய அவசியமே இல்லை, அவர் ஓடியே போயிடுவார். ஏன்னா அவர் காரை விட வேகமாக போவார்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டா தெரிய போகுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு வழியாக ஹைவேஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காரோட வேகமாக தான் போகிறாரு. என்னடா அது, எக்ஸலரேட்டுக்கு இவ்வளோ போவரா, இவ்வளோ வேகமாக போயின்னு இருக்கிறாரு. இங்கேருந்து என்னது, ஒரு மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஈஸியாக போயிடலாம் இல்லையே? அடுத்து என்ன எலியெல்லாம் மாறலான்னு அப்படியே யோசிச்சுன்னு வரும்போது தான் கோஸ்ஃபிரீக் நான் வந்தார். சரி, கோஸ்ஃபிரீக்காக மாறிடுவோன்ட்டு அப்படியே கோஸ்ஃபிரீக்காகவே மாறியாச்சு. சரி, கோஸ்ஃபிரீக்காக மாறியாச்சு. கோஸ்ஃபிரீக்கு என்னெல்லாம் பவர் இருக்குதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதனால தான் இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வந்தால் கோஸ்ஃபிரீக்கு காலை இல்லாமல் நடந்து போயின்னு இருக்கிறான். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா என்னமோ திடீர்ட்டு ஆவி மாதிரி ஆகிட்டான், ஒன்றுமே புரியல. சரி, அப்படியே நம்ம மூமெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட்டை கொடுத்தா சல்னு போயின்னு இருந்தான். பக்கத்தில் ஒரு லேடி போயிட்டு இருந்துச்சு. சரி, லேடியை தொட்டு பார்ப்போன்ட்டு தொட்டா அந்த லேடி என்னடா அது, ஆத்மாவாக மாறிடுச்சு. ஆத்மாவா இல்லை என்ன, பேயா? செத்துருச்சு போல, ஆவியாக போய் மேலே போயின்னு இருக்குது. என்னன்னே தெரியல, எதோ சொல்லி திட்டினே போதும். இங்கே ஒன்று வந்துட்டு இருக்குது, இதையும் தொட்டு அப்படியே ஆவியாக மாற்றிட வேண்டியதான். அடே டே, இதுவும் ஆவியாக மாறிடுச்சு. டேய், என்னடா பாவம் பண்ண உனக்கு, என்ன ஏன்டா இப்படி பண்ணாடா பாவி டே, நான் 100 வருஷம் வாழணுன்ட்டு இருந்தேனே. 100 வருஷம் வாழணுன்ட்டு இருந்தியா? இல்லை, நான் சும்மா ஒரு டெஸ்டிங்காக போட்டேன். எல்லாம் செத்து அப்படியே மேலே ஆவியாக போகிறீங்க, ஒன்றுமே புரியல. யார் அவனுங்க, ரெண்டு பேரும் ஓடுறானுங்க. ஓஹோ, நம்ம பண்ண சம்பவத்துக்கு தான் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க போல். இவங்களையும் சம்பவம் பண்ணிட வேண்டியதான் பேசாமல். இப்போ இவங்களையும் மேல் லோகத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பிச்சு விட்டாச்சு, ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ரெண்டு பேர்த்தோட சொல்லி முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக கோஸ்ஃபிரீக்கோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் ஆவியாக மாற்றுறது தான். சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு எலியை நான் மாறி பார்ப்போம். என்ன எலியை நான் மாறலாம்? கிரே மேட்டராக மாறலாம். கிரே மேட்டராக மாறினா கார் அட்டை போடலாம். இந்த மாற போகிறோம், மாறியாச்சு. இது என்னடா அது, கிரே மேட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிரே மேட்டர் தானா இந்த கிரே மேட்டரான்னு தெரியலை. ஏதோ ஒன்று இந்த காரை இப்போ அட்டையை போட வேண்டிதான். ஆனால் இந்த ஃப்ராங்க்லின்க்கு கார் அட்டையை போடுறதுக்கெலாம் ஏலியனை யூஸ் பண்ணி ஆட்டையை போடுற அவசியமே இல்லை. ஏன்னா கார் ஆட்டையை போடுறதெல்லாம் இந்த ஃப்ராங்க்லின்க்கு கை வந்த கலை. இருந்தாலும் பரவாயில்ல, கிரே மேட்டரோட பவர் என்னென்று செக் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்காக தான் இந்த வேன் ஆட்டையை போட போகிறோம். எப்படியோ ஒரு வழியாக ஆட்டையை போட்டாச்சு, திருடிட்டோம். இல்லை, வண்டி கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கிரே மேட்டரோட பவர். இந்த ஏலியனோட பவர் வந்து கம்மி தான். ஆனாலும் இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஏலியன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த ஏலியன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் பென்டனில் நெக்ஸ்ட் பார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.